வருங்காலத்தில் உயர்த்தி உன்னை சிறப்போடு வாழ வைப்பார், இது உறுதி. நீ எதற்கும் கலங்காதே. இப்போது உன்னை சுற்றியுள்ள துன்பம் நிரந்தரமல்ல, நாளைக்கே மாறும். நீ வேண்டியதையெல்லாம் பெற்று வளமோடு வாழப்போகிறாய், இது உறுதி. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்துடனும் வாழ என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றும் உண்டு என்று நம்பு. உனது தேவைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். உன் உயிருக்கு உயிராய் நான் இருக்கிறேன். நீ படும் வேதனையையும் நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தையும் ஒரு முடிவிற்கு கொண்டு வரவே நான் உன் விதியுடன் போராடி கொண்டு இருக்கிறேன். உனது வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றித் தருவேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கையில் கிடைக்க செய்வேன். உன் கனவுகளெல்லாம் உண்மையில் நடந்துவிட வேண்டும். அதன் மூலம் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுதான் என் ஆசை. கஷ்டம் என்னும் கடலிலிருந்து உன்னை மீட்டு கரை சேர்ப்பேன். இனிமேல் உன் வாழ்வில் ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது. நல் வழிகளை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய பூர்வ ஜன்ம கணக்குகளின் பலனுக்கு ஏற்றவாறு உன்னிடத்தில் என்னுடைய அணுகுமுறை இருக்கும். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கேட்கின்றாய். ஆனால் நான் உன் எதிர்காலத்தை பார்க்கிறேன். உன் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறிந்தவன் நான். நீ வரும் காலத்தில் எப்படி வாழப்போகிறாய் என்பதையும் அறிந்தவன் நான் தான். ஆகவேதான் என் அன்பு குழந்தையான உனக்கு எப்போதும் இந்த நிகழ்காலத்திற்கு தேவையானவைகளை கொடுத்திருப்பதை வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ கற்றுக்கொள். நீ வேண்டியவைகளில் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுத்து ஆசீர்வதிப்பேன். ஆனால் நான் கொடுப்பது எப்போதும் உனக்கு அச்சமயத்தில் அவசியம் தேவையானதாகவே இருக்கும். அதே சமயம் தீமைகள் உன்னை நெருங்காமல் பாதுகாப்பேன். அனைவரையும் மதித்து நடந்து வாருங்கள். அன்போடு பேசி பழகுங்கள் என்றும் தூய உள்ளத்தோடு வாழுங்கள். என்மேல் பக்தி கொண்டு உறுதியான நம்பிக்கையோடு வாழுங்கள். கட்டாயம் பாபா உங்களை உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவார், இது உறுதி. சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.